Hey guys, UCM is back with a fantastic competition. UcM-js22. Last year, we conducted UcM-js21. We did analyzing chemistry UCM collaboration with Abdul Kalam Vision India Movement. இந்த வருஷமும் சார்ட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் டாக்டர் குண்ட்ரா சார்ட்டு தான் கேட்டோன்னே ஓகே தம்பி சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த வருஷமும் நம்ம அனலிசிங் கெமிஸ்ட்ரி யூசிஎம் கொலாபரேஷன் வித்து அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூமெண்ட் கூட சேர்ந்து UcM-js22 ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இந்த காம்படிஷன் வந்து லாஸ்ட் இயர் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. லாஸ்ட் இயர் வந்து கெமிஸ்ட்ரி பீப்புள் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நான் வரேன், ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டைட்டில். டைட்டிலை பொறுத்த வரைக்கும் WHO-லேருந்து உலகம் பூரா பெரிய ஒரே என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சஸ். இதுதான் பெரிய பயங்கர அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா கொரோனா வந்துச்சு, ஒரு 2-3 மாதம் வந்து சிறப்பிச்சுட்டு போயிடுச்சு. பட் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஃப்யூச்சர் பற்றிக்கிட்டு எரிய போகுது. அப்போது நம்மளுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, இந்த குளோபல் வார்மிங்கில் பற்றிக்கிட்டு எரியிற பூமியை எப்படி குளோபல் வார்மிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஐடியாஸ். நம்ம உடனே வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி பறக்கப்படவில்ல, பட் ஐடியாஸ். அந்த ஐடியாஸை வந்து ஒரு அவேர்னஸாக கொடுத்தா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரியல, பட் அது காம்படிஷனாக வச்சா செம்மையாக இருக்குல்ல. சாரும் அதான் சொன்னாங்க. ஸோ குளோபல் வார்மிங் தான் டாபிக். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த எர்த்தை, இதான் டாபிக். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு போஸ்டர் மாதிரி மேக் பண்ணுங்க. அந்த போஸ்டரில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஐடியாவை அது படமாக வரைஞ்சி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யூஸ் பண்ணுங்கள், இந்த கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, இதை இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் எதுன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் இதுவே எனக்கு அப்புறம் ப்ரைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது அந்த மாதிரியோ இல்லை ஒரு மாடல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சம்திங் ட்ரை பண்ணுனா குளோபல் வார்மிங்கை குறைக்க முடியும் அப்படிங்கிறதான் டைட்டில். இதை தான் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணணும், நீங்களும் இருக்கணும். அதில் உங்கள் பேரில் ஆரம்பித்து உங்கள் ஸ்கூல் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன மாதிரி குளோபல் வார்மிங்கை எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, குளோபல் வார்மிங்லேருந்து, கிளைமேட் சேஞ்சிலேருந்து அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வீடியோட டியூரேஷன் மேக்ஸிமம் 2-3 தான், மேக்ஸிமம் 3. ஓகே, அப்போ இந்த 2-3 தான் ஓகே, அது கம்மியாகவும் வேணாம். நீங்கள் பேர் சொல்லி முடிக்க ஒரு நிமிஷம் ஆகிடும். நான் பேர் சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ சொல்ல முடியாது. ஓகே, அப்போ வீடியோ டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. இதை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் சைடில் கிளிக் பண்ணுங்கள். கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் கூகுள் ஃபார்ம் கூட போயிடும். உங்கள் பேர், எந்த ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்கூல், அதோடைய அட்ரஸ், அடுத்த விஷயம் உங்களுடைய ஸ்கூல் ஐடி கார்டு ஃபோட்டோ, கரண்ட் இயருக்கான ஐடி கார்டு ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ ரெண்டையும் எடுத்து அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நான் சொன்னல வீடியோ, அந்த வீடியோ எடுத்து டெலகிராம் லிங்க்னு, சாரி டெலகிராம் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய நேமையும் உங்களுடைய ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். எப்போக்குள்ளே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு டேட் இருக்குது, டிசம்பர் எண்டு கூட ஜிஜூ, டிசம்பர் 20 தான் எண்டு, மாற்றி சொல்லிட்டு டிசம்பர் 20 எண்டு. ஓகேவா? ஸோ அன்னைக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அன்னைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும், சென்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வீடியோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்து எப்போது அப்படின்னா, அந்த கிராண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 25th டிசம்பர் இந்த வருஷத்துடைய கடைசி 25ஆம் தேதி ரிசல்ட்டு. ப்ரைஸ் மணி அப்படின்னு கேட்கலாம். ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் மணி வந்து 30K. ஓகேவா? 30,000. இந்த 30,000 பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்க போகிறோங்கிறத மட்டும் லைட்டாக ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 மெம்பர்ஸ்க்கு 5,000. இந்த 2 மெம்பர்ஸ் சொன்ன இல்லையா, இது 2 கேட்டகரியாக வரும். 11th 12th பேட்டில் அவங்களுக்குள்ள ஒரு பெஸ்ட்டு மெம்பரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸு, 9th 10th ஒரு பெஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5,000. செகண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அதே மாதிரி தான். நம்ம 4 பேருக்கு 11th 12th கேட்டகரியில் வந்து நமக்கு 2 பேர் இருக்கும், அதே மாதிரி 10th 9th கேட்டகரியில் 2 பேர் இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 மெம்பர்ஸுக்கு 1,000 10 மெம்பர்ஸுக்கு 1,000 அதோட ப்ரைஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் கேட்டகரி வந்து எங்கன்னா இருப்பீங்க, சாரி அதே மாதிரி 11th 12th கேட்டகரியில் 5 மெம்பர்ஸுக்கு, 9th 10th கேட்டகரிஸில் 5 மெம்பர்ஸுக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விதையை போடுவோம். அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம், வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து பெருசாக யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான ஒரு சின்ன விதையை போடுவோம், ரைட்? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம அயன்மேன் சூட் இல்லையே, இல்லை வந்து நம்ம ஹல்காக மாற முடியலையே, இல்லை அந்த சுத்தியில் ஹேமர் அது பேர் என்ன ஞாபகம் இல்லை அவர் மாதிரி ஆக முடியலையே அப்படிங்கிறலாம் யோசிக்க வேணாம். நம்ம திங்க் பண்ணி நம்மளால் ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்மளும் சூப்பர் ஹீரோ தான். ஸோ நிறைய சூப்பர் ஹீரோ உருவாக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்,
மேக்ஸிமம் இப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய பசங்க அதில் வின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு சரிங்களா, லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரியே உண்டு. வேற என்ன, நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.